விருச்சக ராசி அப்படின்னு சொன்னோம்னா தேல் அப்படின்றது சொல்லுவாங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிபதி வந்து அங்காரகன், கோபம் வந்து சுருக்கு சுருக்குன்னு அவங்களுக்கும் வரும். ஸோ அப்பேற்பட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பவழத்தை அணுகிறதுனால என்ன கிடைக்கும், இந்த பவழத்தை எப்படி அணுகணும், எப்படி முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ், ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலைநகர். மறைமலைநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில் ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம், எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம். மேலே வந்து நெட் கட்டியிருப்பாங்க, இந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே அந்த நெட் கட்டியிருப்பாங்க, நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நம்ம ஷாப்புக்கு வெளியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போது நீங்கள் அதை வச்சே உள்ளே வந்துடலாம். சைடில் வந்து வழி இருக்குது, உள்ளே வந்துடலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து 10 மணிக்கு திறப்போம், நைட்டு வந்து 7:30 மணி வரையும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கணும்னா சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குரு மார்களின் ஆசியோடும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பார்க்க முடியும். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பவழத்தின் மூலமா விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையை எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான். பவழம் அப்படின்ற பொழுது கடலில் வந்து பார்த்திங்கன்னா பவழப்பாறைகளாக வளருது இல்லையா, அதே போல் ஆழ்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவழம் வந்து வளரும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவழத்தோட ரேட் வைஸ் வந்து மாறும், கலர் மாறும், தன்மைகள் மாறும். இந்த பவழம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூதாதையர்கள் வந்து தாந்திரிகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்காலத்தில் இந்த முன்னாடி வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து தாந்திரிகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பவழத்தோட குணம் என்னென்னா தேவையற்ற கோபத்தை வந்து தணிக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். இந்த மேஷ ராசி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மேஷ ராசிக்கும் இந்த விருச்சக ராசிக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி இருக்கு இல்லைங்களா, கோழி சம்மந்தப்பட்ட சேவல், கோழி முட்டை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எதனால் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வந்து முருகப்பெருமான் மயிலாகவும் சேவல் கொடியாகவும் வச்சுருக்காரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னும் பொழுது இந்த பவழ மோதத்தை வலது கையில் தான் போடணுமே தவிர்த்து இடது கையில் போடக்கூடாது. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி இடது கையில் போட்டால் டீஆக்டிவேஷன், வலது கையில் போட்டால் ஆக்டிவேஷன் அர்த்தம். அதுலேயே உங்களுக்கு மோதிர விரலில் போட்டிங்கன்னா நேரடி நரம்பு இதயத்துக்கு போகிறதுனால நீங்கள் இதயபூர்வமாக யோசிக்கக்கூடிய விஷயங்களை நடத்தி தரும். அதே போல் ரிச்சாக உங்களை கொண்டு போகும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதுவே நீங்கள் ஆள்காட்டி விரலில் மோதிரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குரு விரல்னு பேர், அவரும் அங்காரகன் வந்து ஒரு குரு தான். ஸோ உங்களுக்கு வழிகாட்டி நல்ல விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருவார். அதுவே நீங்கள் மாலையாக போடுறீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஹார்ட் சக்ராஸ் மூலயமா நீங்கள் மனசால் ஆசைப்படக்கூடிய எதனை ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுத்துரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தில் வந்து தாலி உருவாக கூட வந்து பவழங்களில் வந்து போடுவாங்க. அதே போல் காதில் கம்பளா மூக்குத்தியா நீங்கள் எப்படி வேணுனாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் பவழத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான இந்த மேஷ ராசிக்காரங்களும் இந்த விருச்சக ராசிக்காரங்களும் வழிபாடு பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து 6 to 7 அது மாதிரி ஈவினிங் டைம்லேயும் வருது. அந்த நேரத்தில் செவ்வலரி மலர் சாத்தி இந்த பவழம் இருக்கு இல்லையா நம்ம கையில் மோதிரமாக போடலைங்க, மாலையாக போடல அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டோனாக வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோனாக வாங்கி நீங்கள் விளக்கேற்றுறீங்க பாருங்கள். அந்த விளக்கு எண்ணெயில் இந்த ஸ்டோனை உள்ளே வச்சு நீங்கள் விளக்கேற்றி முருகப்பெருமான்கிட்ட மனதார வரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனை சம்மந்தப்பட்ட வில்லங்குகள்லாம் தீர்வு வந்துடும். அதே போல் விருச்சக லக்னமோ இல்லை மேஷ லக்னமோ இல்லை அங்காரக இந்த தசாபுதி நடக்கிறவங்க இந்த பவழத்தை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தினால கோபங்கள், தேவையற்ற கோபங்கள், தேவையற்ற பிரச்சனைகளை மாற்றுறது எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு இருக்கும். இந்த பூமி சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனை, இந்த பூர்வீக சொத்து, இந்த பூமியில் வம்பு வழக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த பவழத்தை கம்பல்சரி அணையலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இந்த புரோக்கிங் வேலை, அந்த இந்த இடம் விற்கிறதுக்கு அந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டி விற்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க இந்த கம்பல்சரி நீங்கள் இந்த பவழத்தை அணிஞ்சிக்கலாம். இந்த பவழத்தை அணிஞ்சு நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம், அதில் பிரச்சனையே கிடையாது, வந்து ரத்தினம் தான். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அணியும் பொழுது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கோழி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விஷயமா. அதை எப்படி பண்ணணும்னா, முருகா உன்னை நம்பி என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த நான்வெஜ்ஜில் இந்த கோழியை மட்டும் நான் தவிர்க்கிறேன், என் குடும்பத்தை நல்லா வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஆடை சாப்பிடுங்க, காடை சாப்பிடுங்க, மற்ற ஃபிஷ் ஐட்டங்களை சாப்பிடுங்க, தவறில்லை. ஸோ இந்த பவழத்தை அணிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையே பல மடங்கு வந்து வந்து வளமாக்கிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பவழத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீரியம் தன்மை இருக்குது. ஏன்னா ஆழ்கடலில் உப்பு நீர்லேயே இந்த பவழம் வந்து நல்லா வளரும். அப்பேற்பட்ட அந்த பவழம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி தான் வரும், கீழேருந்து மேல் நோக்கி வளரும். நிறைய மீன்களுக்கு அது உணவாகவும் நிறைய மீன்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வந்து திகழும். அதே போல் கடலோட அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடு கொடுத்து நிற்கும். ஆழ்கடல் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு ஈடு கொடுத்து நிற்கக்கூடியது. அதே போல் எவ்வளோ காம்படிஷன் வந்தாலும் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் முழுமையான சக்ஸஸ் பெறதுக்கு நீங்கள் பவழத்தை வந்து அணிஞ்சு நீங்கள் வந்து சக்ஸஸ் பெறலாம். அதே போல் முருகப்பெருமானோட கருணை பார்வை வந்து உங்கள் மேலே என்னென்னக்கே இருக்கும், செவ்வாயோட கருணை பார்வை என்னென்னக்கே இருக்கும். ஸோ இந்த பவழத்தில் நிறைய மகிமைகள் உண்டு. பவழத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கதிர்வீச்சுகள் ஆற்றுகள் வந்து உங்களுக்கு கிரகிச்சு தரும். இந்த பவழத்தோட தன்மையும் இந்த விருச்சகராசி மேசராசிக்காரங்க இந்த அணியிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்த்தீங்க. உங்களுக்கு பவழம் தேவைப்படுற பட்சத்தில் நம்ம சிருஷ்டி ஒலிக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை தொடர்ந்து நம்ம சிருஷ்டி ஒலியில் பார்க்குறக்கோம். நன்றி, வணக்கம்.